மெட்ரோபி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பாபு சாரை மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ ஏற்கனவே பேசின மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, உடம்பில் இருக்கிற 7 சக்ராஸோட முக்கியமான விஷயங்களை பற்றி நமக்கு ஷேர் பண்ண போகிறாரு. யாருக்கும் தெரியாத அறியாத விஷயங்கள், அதை வந்து ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நம்மளுடைய வீடியோ நாளுக்கு நாள் வந்து வளர்ந்துகிட்டு இருக்கு, நிறைய மக்கள் வந்து ரொம்ப பயன்படுறாங்க. ஆமாம் சார், நிறைய பேர் வந்து உங்களை பார்க்கறதுக்காக வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார். வீடியோ பார்த்து நிறைய கமெண்ட்ஸ் வருது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சதுக்காக அவ்வளோ இருக்காங்க மக்கள் சார். கண்டிப்பாக அகர்ஸ் என்ன சொல்கிறார், தெய்வ வழி. இந்த தெய்வ வழிபாட்டில் வந்து தியானம் பண்ணுறது, தியான வழிமுறையில் அமர்ந்து நிச்சத்தமான இருக்க நேரத்தில் பண்ணக்கூடியது தான் இந்த தியானம். நிச்சத்தமாக நம்ம பண்ணக்கூடியது பிரம்ம முகூர்த்தம். இந்த பிரம்ம முகூர்த்தன்றது 4:30 to 6 வரைக்கும் நம்ம பண்ணக்கூடியது. அதுவும் மெட்ரிகுலராக 5:32 வந்து பிரம்ம முகூர்த்தம். அந்த 5:32 தான் எல்லா தாமரை மலர், எல்லாம் வந்து இந்த சூரியகாந்தி பூ, எங்கேயும் சூரியன் உதிக்குது அதோடய தன்மையாக இருக்கக்கூடிய அந்த பொருள் வந்து அதில் படக்கூடிய அந்த வழியை வந்து இது வந்து எடுத்துக்குது. எடுத்தது உடனே மலருது, அந்த தன்மையை காட்ட அந்த நேரம் தான் உண்மையான பிரம்ம முகூர்த்தம், உண்மையான வழி அது தான். அதோடய செயலில் வந்து நம்ம போய் அந்த காலையில் உட்கார்றப்போ அந்த தியானம் வச்சு நிச்சத்தமான இடத்துல வழி பண்ணுறோம். அந்த நேரத்தில் பிரம்மம், அந்த பிரம்மம் வந்து விரியுது. பிரம்மன்றது உலகத்தில் பறந்துக்கூடிய அண்ட சராசரங்கள், உலகத்தில் பறந்துக்கூடிய அண்ட சராசரில் இருக்கக்கூடிய தெய்வ பலத்தை நம்ம எடுக்கிறோம். ஸோ அந்த தெய்வ பலத்தை எடுக்கக்கூடிய தன்மையை நமக்கு தெய்வ வழிபாடு வேணும், நம்மளும் அந்த வழிக்கு போய் சேரணும், நம்மளும் அந்த இறைவனோட போய் சேரணும், இறைவனோட வந்து வழி பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய வழிகள்லாம் இந்த தியானத்தோட முறையில் இருக்குது. இதுதான் முறை, முதல் முறையாக இதை நம்ம எடுத்துப்போம். புரிதனக்கு இதை எடுத்துக்க சொல்ல, முன்னாடி கொஞ்சம் யோகா தெரிஞ்சா பத்மாசனத்தில் உட்காரலாம். பத்மாசனம் தான் இதுக்கான வழி. அப்படி இல்லைன்னா ஒரு நேரம் ஒரு சின்ன ஒரு மனை போட்டு உட்கார்ந்தீங்கன்னா இந்த கால் வலிகள் வராது. ஸோ அதுக்கான கீழ் கால் தொங்கிடும், அதனால் உட்கார்றப்போ நமக்கு கால் வலிகள் வராது. சாதாரண சப்பாங்கல் போட்டு நம்ம உட்கார்றது, அதனால் பிரச்சனை இல்லை, உட்காரலாம். அதே நேரத்தில் இந்த கையை வந்து குரு அருள் பரம்பொருள் இது ரெண்டும் சேர்ற இடம் தான். இந்த இடத்த ரெண்டுமே இப்படி சும்மா லைட்டாக வச்சுக்கின்னு இப்படி இப்படி மடக்கிற மாதிரி வச்சுக்கின்னு நம்ம வழி பண்ணலாம். மூணு இருக்குது, கர்மம், திண்மம், மாயை. ஸோ இந்த கர்மம், திண்மம், மாயை நம்மளை விட்டு விலகிறப்போ குரு அருள் வந்துடும். குரு அருள் வந்தப்போ பரமாத்மாவை நம்ம பார்க்கக்கூடிய தன்மை வரும். அதனால தான் இந்த இதுவை எல்லாருக்கும் காட்டுறாங்க. யாருன்னா ஒரு குரு வந்து இப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணால் நம்ம கர்மா தீருதுன்னு அர்த்தம். ஸோ அவன் வந்து அந்த குருவான வழியில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவன் தான் இந்த வழியை செய்வான். அவன் தான் வந்து அந்த காலத்தில் வந்து குருலாம் வந்து எப்படி கை காமிச்சுட்டு போயிடுவாங்க, அப்படி போனாங்கன்னா நமக்கு வந்து அந்த குரு அருள் பெற்ற வந்துடும் அப்படின்ற ஒரு தன்மை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் அருள் கிடைக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் கர்மம், திண்மம், மாயை. கர்மம், கர்மம்னா நம்ம செய்யக்கூடிய விடைகள், நம்ம செய்யக்கூடிய முன்பறவையோட கடன்கள், அதை தீரக்கூடிய தன்மை வந்து கர்மமாக இருக்குது. திண்மம், திண்மம்ன்றது வேதியியல், நம்ம உடலில் நடக்கக்கூடிய வேதியியல்கள்,
அதாவது நமக்கு வழியாக நடக்கக்கூடிய அந்த வேதியியல்கள் அது தீருதா. அந்த வேதியியல்ன்றது என்னென்னா ஒவ்வொரு வயசுக்கு ஏற்ற மாதிரியாக உள்ள உணவு வழிகள் அது தகுந்த மாதிரியாக ரத்த ஓட்டங்கள் வழிகள் வந்து நமக்கு தீரும். அதை சீராக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கணும். அப்போ தான் இறைவனை அடைய முடியும். அதனால தான் திண்மம் திண்மம் புரிந்தானே தர்மம் திண்மம் மாயை. ஸோ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பொருளுக்கு ஆசைப்படாமல் நம்ம உட்காரக்கூடிய நிலைமை வந்து தியானம் என்ற ஒரு வழிமுறையில் இருக்கும். அந்த எந்த ஒரு பொருளுக்கும் ஆசைப்படாமல் வழியாக இருக்கக்கூடிய நிலையை நம்ம போகிறோம் அப்படின்ற காட்டுறதுக்கு தான் இந்த மாயை விளங்குறதுக்கு தான் நம்ம வந்து கண்மூடி புரிதானுக்கு இறைவனை பிரார்த்தனை செய்யக்கூடிய நிலைமை இருக்குது. அப்போ அந்த மாயை நம்மளை வந்து விலகுதுன்னு அர்த்தம். இது மூணும் விலகுனா தான் இறையாறு நமக்கு கிடைக்கும். சில ரகசியம் மூலாதாரம். இந்த மூலாதாரத்தோட வழியை பார்த்து ஒரு பஞ்சு போல் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அதோட வழியில் நீங்கள் அமர்றப்போ அமைதியான ஒரு நிலைமையை சூழ்நிலையில் அமர சொல்ல தன் உடல் வந்து இயக்கம் என்ற ஒரு நிலைமைக்கு போகுது. அந்த இயக்கம் இறைவனை வழிபாடு பண்ணுறதுக்கான வழியாக போகுது. அந்த இயக்கமே இறைவனாக இருக்கும். அந்த இயக்கத்தை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இடத்துலேருந்து விந்து தன்னோட விந்து வந்து தன்னோட அறியாமல் அந்த பஞ்சு போல் இரண்டு இதழ்கள் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து மிதமான ஒரு தொலை போல் எழும்பக்கூடிய ஒரு சக்தி வரும். அந்த மிதமான தொலை போல எழும்பக்கூடிய ஒரு சக்திய தான் முதல் ஆதாரமா வச்சிருக்காங்க. அதுதான் மூலாதாரம். அப்படி அமர சொல்ல 15 நிமிடத்துலேருந்து 20 நிமிஷம் நீங்கள் உட்கார்ந்தால் தான் அது வழி வரும். சில நினைப்புகள், சில வழிகள், பல யோசனைகள், பல சிந்தனைகள், நம்ம பக்கத்தில் நடந்தது என்ன, வீட்டில் நடந்தது என்ன, மனைவிக்கிட்ட என்ன, பிள்ளைகள் என்ன, அப்பா அம்மாக்கிட்ட என்ன பிரச்சனை ஆச்சு, எல்லா நினைப்புகளும் ஒரு கூட்டில் போய் அமையும். எல்லாமே வரணும். எல்லாம் வந்து 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 அது போய் அடங்குற வரைக்கும் நம்ம பண்ண சொல்ல நம்ம மூலாதாரத்துலேருந்து காற்று துகள்கள் வந்து நம்மளை தூக்கும். அந்த காற்று துகள்கள் வந்து மெதுவாக தூக்கக்கூடிய ஒரு நிலமையில தான் அப்போ தான் ஒரு மூலாதாரம் வந்து நிலமை மெதுவாக இயங்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி அது இயங்க சொல்ல சகசாரத்துலேயும் ஒரு சின்ன சின்ன இயக்கங்கள் நமக்கு தெரியும். அதுலேயே சில காட்சிகள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் மூலாதாரத்தோட இயக்கம். இது ஒரு சின்ன, அதாவது 10,000 மடங்களை ஒரு சின்ன ஒரு பேசிக் தான் அப்படின்றத சொல்றாரு. புரிஞ்சுது. நம்ம பிரச்சனைகள்லாம் ஒன்று கூட்டி அந்த, ஆமாம், நிறைய வந்துன்னே இருக்கும். அதெல்லாம் நம்ம மறக்கணும். மறந்து ஒரு நிறைய பிரச்சனை யாராருன்னா நடந்தது எல்லாம் நம்மளோட மெமரிஸ் வந்துனே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். அது போய் ஒரு 15-20 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் பிளைண்ட் ஆகும். பிளைண்ட் அந்த பிளைண்ட் ஆக சொல்ல தான் அந்த இயக்கமே ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க
சொன்ன ரகசியம். அந்த நிலைமையில் அந்த மூலாதார ஏங்கல் சொல்ல மெதுவாக முதுகு தண்டை எழும்பும், அந்த முழுகு தண்டை எழும்பு சொல்ல நமக்கு சுவாதிஷ்டானம் இறங்க ஆரம்பிச்சிடும். அந்த சுவாதிஷ்டானம் தொப்புளுக்கு கீழே அந்த இடத்துல ஒரு விதமான காற்று, ஒரு மென்மையான பொருள் வந்து மேலே கீழே அப்படியே போயிட்டு வர மாதிரியாக ஒரு தன்மை நமக்கு தெரியும். அந்த தன்மை தான் சுவாதிஷ்டானம் வந்து இயங்கக்கூடிய நிலைமை. அந்த சுவாதிஷ்டானம் இயங்க சொல்ல மனுஷனோட செயல் வந்து சொல் வர ஆரம்பிச்சிடும், அவன் பேச ஆரம்பிச்சிருவான். அவனை மற்றவங்களை பார்க்குறப்போ உனக்கு இது நடக்கப்போகுது, அது நடக்கப்போகுது. ஸோ எல்லாமே வந்து அவன் வந்து கான்ட்ரவர்சி, அதாவது கெட்டதாகவே சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வரும். ஸோ இது இந்த பையனை பார்த்தா அப்படி ஆகிடும், இவனுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் நடக்க போகுது, இவனுக்கு வந்து எதுவும் வந்துடப்போகுது அப்படின்ற சொல்லக்கூடிய தன்மை வரும். அப்போ அந்த இயக்கத்தை அங்க உருவாக்கிடும். அதனால அந்த இடம் தான் இன்ட்யூஷன். சோ இன்ட்யூஷன் பேசிக் வந்து கலம்பக்கூடிய இடம் தான் அந்த சுவாதிஷ்டானம். அதை வந்து இயக்கக்கூடிய நிலைமைக்கு நமக்கு வந்துடும். அது சிலருக்கு குயிக்காக வந்துடும், சிலருக்கு நாள் பட்டு தான் வரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உட்காரது நல்லது. அந்த டைம்ல தான் நம்ம வந்து அடிக்கடி அதை வெளியே யூஸ் பண்ணக்கூடாது. அது வெளியே சொல்றதுனால தான் பலன் ஏற்படாது. அதனால நமக்கு அந்த வழியை வந்து குறைச்சிரும். அதனால அந்த டைமில் நம்ம வந்து சிவனோட மந்திரமோ வழியோ நம்ம ஜபிக்கணும். ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு மந்திரங்கள் தேவைப்படும். ஸோ அதிகமான ஜபங்கள் அழிகாரம் பண்ணாதான் அப்போ அந்த இது வந்து வலு பண்ண முடியும். அதே நேரத்தில் மற்றவங்களை பற்றி நம்ம சொல்லக்கூடாது. இறைவன் வழி பண்ணி நீ நல்லாயிடுவப்போ அப்படி தான் சொல்லணுமே தவிர அங்கே உன் தன்மையை மாற்றக்கூடிய தன்மை வேணும். அப்படி நீ அதை மாற்றலைன்னா சுவாதிசானத்தை சில விஷயங்கள் நமக்கு கிடைக்காது, அங்கேயே எல்லாமே கட்டாயிடும் அப்படின்னு சொல்றார். சுவாதிஷ்டானம். இது சுவாதிஷ்டானம்னா தெளிவான வழிமுறை. இந்த தெளிவான வழிமுறை என்று சுவாதிஷ்டானம், அவன் நித்திரையில் அவன் உடல் வந்து சரியான வழியில் இருக்குது, அவன் கரெக்டான சுவாதிஷ்டானம், அதாவது அவன் பண்ணக்கூடிய வழி வந்து கரெக்டாக இருக்கான்றதை சொல்லத்தான் அந்த சுவாதிஷ்டானம். ஸோ இந்த சுவாதிஷ்டானத்தோட வழி முன் பிறவி அதுக்கு முன்னாடி நடந்த செயல்கள்னா அதெல்லாம் காட்டும். ஸோ அதெல்லாம் அவனுக்கு ஒரு விஷனாக காட்டும், அவனுக்கு வழியாக காட்டும். சில ஆலயங்களை வந்து வழி காட்டும், சில ஆலயங்களை இவன் போய் பார்க்கணும்னு சொல்கிறதுக்கும் வழி பண்ணும். அந்த மாதிரி ஒரு இயல்புடையது தான் அது. அதனால தான் நித்திரை அவன் நிற்கக்கூடிய அவன் நித்திரையாக இருக்கக்கூடிய இடத்துல அவன் செயல்பாடுகள் நல்லா இருக்குது அப்படின்றது தான் ஒரு ஸ்தானம், அதாவது ஒரு நிரந்தரமான வழி நான் வந்துட்டேன் அப்படின்னு காட்டுறது தான் அந்த சக்கரம் சுவாதிஷ்டான இயக்கத்தில் போய் இருக்கும். ஸோ அந்த சுவாதிஷ்டானம் வந்து கரெக்டாக இயங்கும் போது உங்களுக்கு முன்ஜென்மம் எல்லாமே அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அவன் யாருன்றது வழிபாட்டுக்கும் வழியை வந்துடும். அதாவது அவன் அதனால்தான் அதெல்லாம் சில கண்ட்ரோல் பண்ணி அந்த மந்திரங்கள், அப்போ தான் அங்கே எந்த மந்திரம் எடுக்கிறியோ, ஒன்று முருகர் எடுக்கலாம், இல்லை சிவன் எடுக்கலாம், பெருமாள் எடுக்கலாம், யாரோ வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே தெய்வ வழிபாட்டில் தான் இருக்குது. அதை எடுக்க சொல்ல அவனுக்கு சரியான வழிகள் கிடைக்கும். அந்த நிலையை வந்து பொறுமையாக வந்து கையாள கல்யாணம் இல்லைன்னா எல்லாமே இது போயிடும்ன்றார். திரும்ப திரும்ப பேசிக்லேருந்து வரும், மறுபடியும் மூலாதாரம் போடணும். சொன்னாரகசு அடுத்த வழி அதுலேருந்து மணிப்பூரகம். இந்த மணிப்பூரத்துக்கு மேலே போ சொல்ல அங்கே தான் உடல் சீரான அமைப்புகள், உடலோட தன்மைகள் வந்து சீராக்கி
அவன் எடுக்கக்கூடிய உணவுகளை வழி பண்ணி அந்த இடத்த வலவு பண்ணி 12 இதழ்களை கொண்டு முக்கோண வடிவமாக இருக்கக்கூடிய அந்த சக்கரம், அந்த சக்கரம் வந்து இயங்கும். அந்த சக்கரம் இயங்க சொல்ல அவனோட வடிவத்தில் வந்து வானவியலில் நடக்கக்கூடிய சக்திகள், வானவியலில் என்னென்ன வழி வருதோ அது கடக்கும். அதனால்தான் மணி பூரகம் சொன்னாங்க. பூரகம் என்றது வயிற்றில் இருக்கக்கூடிய அமைக்கப்பட்ட அத்தனை சக்கரங்களுக்கு அமைக்கப்பட்டது அந்த பூரகம். அதில் வந்து மணியா அதனால முக்கோண வடிவத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால்தான் மணி பூரகம் சொல்லி அதை வச்சுருக்காங்க. அந்த மணிப்புரகத்தோட வழிகள் வந்து இயல்பியல், அதாவது எங்கெல்லாம் காஸ்மிக் லெவலில் என்ன நடக்குதோ நம்ம இடத்துக்கு எடுத்துன்னு வந்துடும், அதை வாங்கின்னு வந்துடும். அதனால தான் பூரகம், பூரகம் வந்து சேரும். அந்த சேரப்ப அதை சொல்லக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கும். அந்த வழியை தான் அதெல்லாம் இதெல்லாம் மறைமுகம் நான் எடுத்து சொல்கிறேன். ஸோ இது வந்து அந்த இடத்துல இருக்குது. அந்த இது இயங்குதுன்னா நமக்கு அந்த காஸ்மிக் லெவலில் இருக்கிறதெல்லாம் நடக்கிறது தெரிய போகுது, அந்த வழியெலாம் நமக்கு வரப்போகுதுன்றது தான் அந்த பூரகம். அதனால தான் மணி பூரகம்னு வச்சுருந்தாக்க, மணின்றது உடலில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை, உடலில் இருக்கக்கூடிய இந்த பல்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து மணிப்புரகம். அது எல்லாம் சேர்ந்து செயல் பண்ணக்கூடிய தன்மை அந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. அதனால தான் உடலை வலிமைப்படுத்துது, அதனால்தான் அந்த இன்சுலின்லாம் டெவலப் பண்ணி கொடுக்குது, எல்லாத்தையும் வழி பண்ணி கொடுக்குது. அந்த மணிப்புரம் வந்து கரெக்டாக இருக்கணும், அந்த மணிப்புரம் ஏங்கிறது நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த காலத்தில் இந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணும்போது இந்த விஷயங்கள் ஆக்டிவேட் ஆகும்போது உங்களுக்கு உடம்புல இருக்க நோய்கள்லாம் விலகி போயிடும் உலகனா வலிமை குறிப்பிட்டது தெரியும். அதுதான் வலிமைப்பட்டு சொல்கிறா உடல் வந்து முகம் வந்து தெளிவாயிடும், நல்லா அவங்க பொன்னிறமாக மாறுறது, அதுக்கான வழி வர்றதெல்லாம் தெரியுது இல்லையா. இந்த இடம் வரத்துக்கே பல ஆண்டுகள் ஆகலாம், பல வருஷம் ஆகிறதுக்கான வழி வரும். அட்லீஸ்ட் 3 வருஷம் பண்ணும், 3 வருஷம் தொடர்ந்து பண்ணாதான் இந்த தியானங்கள் சுத்தியாகும், அதுக்கான வழிகள் கிடைக்கும், அந்த இயக்கத்தை நம்ம பார்க்க முடியும். அதுவே வழி கிடைக்கக்கூடிய அளவாக இருக்குது. இதுதான் அது. இதுக்கப்புறமா நீ எப்படி வெளியே போகிற, எப்படி உன்னோட ஆத்மாவை எத்தனை வர போகிறன்றத அகஸ்தியன் நான் சொல்ல போகிறேன். அடுத்த எழுதில் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக சொல்கிறேன். சிறப்பு. ஆனால் இந்த அதாவது மேலே இருக்க அந்த கோள்கள் கூடிய பவர்களை வந்து மணிப்பூரகத்தை கொண்டு வருதுன்றது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம், பயங்கரமான விஷயம். எல்லாமே வந்து இயங்கக்கூடிய சக்தியை நீ பார்க்கக்கூடியதெல்லாம் இருக்குன்றதை சொல்லுவாங்க. குறைந்தது 3 வருஷமாதான், 3 வருஷம் நீ பண்ணாதான் இயக்கம் தெரியும். சரி, சிறப்பாக சார். இந்த 3 விஷயங்கள் சொன்னால் அடுத்தது இன்னும் ஆதாரங்களுக்கு 6 ஆதாரம், அது இல்லாமல் இன்னும் 12 இருக்கு. எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். கண்டிப்பாக சார், ரொம்ப அற்புதமான விளக்கம். வணக்கம். வணக்கம். கண்டிப்பாக பயன்படுத்த, கண்டிப்பாக மக்களுக்கு வந்து யூஸ் ஆகும். இன்னும் அதுக்கான ட்ரைனிங்கை நம்ம கொடுப்போம். ஓகே, வணக்கம். வணக்கம்.